அந்த வயசான ஒரு மீன் பிடிப்பார் இல்லைங்களா, நான் போய் தூண்டில வாங்குவேன். வாங்கினோன்னா அவர்கிட்ட தூண்டில வாங்குறதுக்கு முன்னாடி அவர் பாப்பா, அவர் தலைப்பாக கழட்டுவார். கலட்டோன்னா லைட்டாக சிரிப்பேன் நான். அதில் வந்து அந்த கண்ணபிரான் உங்களுக்கு தெரியும், இவன் நமக்கு மரியாதை கொடுக்குறாங்க. அவங்ககிட்ட வாங்கி போடும்போது எங்கடா எந்த மீன்டா மாட்ட போதும், கரெக்டாக அந்த மீன் மாட்டோம். இது சொன்னீங்களா சார், இது அது இது மீன் பண்ணி தான் அவர் வச்சாரா இல்லை நீங்கள் என்னோட இன்டர்பிரேஷன். ஓ ஓகே. அந்த பருந்து வந்து கோழி கொஞ்சம் தூக்கிட்டு போகுது இல்லையா, ஸோ அது என்ன என்ன வாழ்க்கையில் யூ ஹேவ் டு எக்ஸ்பெக்ட் சம் சம் அன்எக்ஸ்பெக்டட் இன் யர் லைஃப். அதை தான் அவர் கன்வே பண்ணுறாரு. நான் இது என்னுடைய இன்டர்பிரேஷன். ஏன்னா அந்த கதைப்படியே பார்த்தீங்கன்னா நான் அவுட் சைடர், ஒரு ஊரில் பஸ் உடஞ்சிருக்கும், அடிச்சு உடச்சிருக்காங்க. இதை வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பார்க்குறான், அவன் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன நடக்குது அப்படின்னா தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட ஐயில் தேடுதல் இருக்கும். அந்த சீனில் இப்படி 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 போயிட்டே இருக்கும், யாரா இவனுக்கு என்ன பண்ணுறாங்க, ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிட்டு, அது கேட்கும்போதே ஓ ஒரே ஊருக்காரங்களா, ஓ அவங்களுக்கு பஸ் வேணுங்கிற குரூப்பு இப்படிலாம் வரும். ஸோ ஏன்னா அவனோட அனலைசேஷன்கிறது ஒன்று வேறு இல்லை, அது அது அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிருப்பார். வந்து கிட்ட பஸ் கிட்ட பார்ப்பான், என்ன உடச்சிருக்காங்க அப்படின்னு தொட்டு பார்ப்பான், நடந்து உள்ளே போவான். அப்படி தேடிட்டே இருப்பான், ஒரு தேடுதல் இருக்கும், அப்படி ஒரு கண் ஒரு இடத்துல இருக்காது, அப்படி அப்படியே தெரியும். ஆமாம் இந்த ஊரில் என்ன பிரச்சனை, யார் யார் இந்த ஊருக்காரங்க அப்படி இப்படி இருக்கும். அது ஏன் அதை பண்ணோன்னா அவன் என்ன நடக்குதுன்னு நான் கிரகிக்க ஆரம்பிக்கிறான் கொஞ்சம் கொஞ்சமாக. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக போகிறாங்க, கேட்கும்போது கூட இந்த ஊரை குறை சொல்ல மாட்டான் முதல்ல, ஓ ஒரே ஊருக்காரங்களா, ஓ பஸ் வேணுங்கிற கோஷியில், ஓ அப்படியா. ஸோ இப்படி அப்சர்வ் பண்ணிட்டே வருவான். அதுக்கப்புறம் போக 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 தான் அவமானப்படுத்தப்பட போகிறோம் அப்படின்னு அவனை ரியலைஸ் பண்ணும்போது தான் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அந்த வாழ்க்கை நான் ஸ்டார்ட் அடாப்டிங் அது அது நடக்கும். கரெக்ட். ஆக்சுவலி இனிஷியலி பார்க்கும்போது இல்லையா எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, ஹீஸ் ஒன் ஹூஸ் கோன் ஹெல்ப் தீஸ் பீப்பிள் அப்படி அப்படி தான் வரும். ஏன்னா அவனோட அவனோட மோட்டிவே முதல்ல அப்படி தான் இருக்கும். ஓகே. ஒரு ஏரியாவில் ப்ராப்ளம், அதை ஷார்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னா வரும். ஆனால் கொஞ்சம் 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 கொஞ்சமாக மீறி தான் ஷோல்டரில் கை வைக்கிறானுங்க, தான் மேலே தன்னை இவங்க கமாண்ட் பண்ணுறாங்க. முதல்ல ஊருக்காரங்க நாங்கள் உடைக்கலையன்பாங்க, அப்புறம் நாங்கள் தான் உடைச்சோம்பாங்க. இவங்களுடைய அந்த நேர் எதிர் விஷயங்கள் வருது இல்லையா, அப்போ யார் எந்த இன்வெஸ்டிகேட் பண்ண போகிற யாருக்கு இருந்தாலும் ஒரு கோவம் வரும். ஏன்னா இப்படி ஒன்று கேட்டால் முதல்ல இல்லைங்கிற அப்புறம் ஆமாங்கிறீங்க, அப்போ என்ன தான் நடந்தது, உண்மையை சொல்ல மாட்டீங்களா, நீங்கள் செய்ய மாட்டீங்களான்னு கேட்கும்போது தான் வந்து நாங்கள் சார் நாங்கள் பஸ்ஸை உடச்ச மாதிரி உங்களை உங்கள் காரையும் உடைக்கிறதுக்கு எனக்கு இப்போ 2 நிமிஷம் ஆகாது சார் சொன்னால் பலாரம் அரைஞ்சிருவார். ஏன்னா நான் ஒரு ஆஃபீஸர், என்னை வந்து இப்படி நீ எப்படி கேள்வி கேட்கலாம். இப்போ எல்லாருக்கும் ஒரு மனசு உண்டு இல்லையா, அந்த மனசில் இருக்கிற, ஏன்னா இந்த மனசு இப்படியே வளர்ந்த மனசு, அது இப்படி தான் ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கன்வே பண்ண தான் அந்த சீனுடைய முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். மாரி செல்வர் இஸ் ரியலி கிராஃப்ட்ஸ் மேன். ஸோ அதை அதை பிரமாதமாக ப்ரூவ் பண்ணிட்டார். அது எப்படிப்பட்ட டைரக்டர் சார், என்ன மாதிரி ஒர்க் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவார் இந்த இப்போ கர்ணனை மொத்தமாக கர்ணனை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனாலே, இந்த இயற்கை உருவானதே நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான், மனிதர்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். நீங்கள் ரைட் ஃப்ரம் நீங்கள் ஒரு சின்ன வேர்ம்லேருந்து எடுத்து யானை வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது நமக்காக தான் இருக்காது எல்லாமே. ஆனால் நம்ம தான் வேறு வேறு ஒரு பார்வைகள் பார்த்து அதை டெஸ்ட்ராய் பண்ணிடுறோம், இல்லை அதை அதை டெஸ்ட்ராய் பண்ணுற காரணம் தான் நம்ம டெஸ்ட்ராய் ஆகிடும். இந்த விஷயத்தை வந்து தெளிவாக அவர் வந்து சொல்லியிருக்காரு. எல்லாத்துக்குமே ஒரு தேடுதல் உண்டு, நம்ம அனிமல்ஸுக்கு மட்டும் தேடுதல் இருக்காது, அவங்களோட தேடுதல் மேக்ஸிமம் ஃபுட் மட்டும்தான் இருக்கும், மற்ற வேறு எந்த தேடுதலுமே இருக்காது அவங்ககிட்ட. ஆனால் நம்ம தான் பல தேடுதலை தேடிப்போம், ஒரு ஒன்று ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்க மாட்டோம், அவனுக்கு என்ன தேவைன்னு நம்ம யோசிக்க மாட்டோம், நமக்கு என்ன தேவைங்கிறது நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த பேராமீட்டருக்குள்ளே அடுத்தமாக இருக்கணும்னு நினைப்போம். இது கூடாதுன்னு சொன்ன படம் தான் கர்ணன்.